கஸ்பா போகணும். எவ்வளோண்ணா? 100 தானா? அண்ணா ஒரு 80 வச்சுக்கிறீங்களா? நான் பார்த்து பண்ணுங்கண்ணா. சரி 80 தான், 20 தானே, நான் கம்மி பண்ணி பண்ணுண்ணா. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேறு போகணுண்ணா. அப்பா வந்த சோதனை கொஞ்சம் ஏற்கனவே என்ன தெரிகிறது? என்ன கொஞ்சம் சீக்கிரம், டைம் ஆகுது. இந்த கடையில் கிடைக்காத பொருட்களே இல்லைங்க, எல்லாமே பெஸ்ட்டு குவாலிட்டியில் கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்கன்னா தனி டிஸ்கவுண்ட்டே உண்டுங்க. கண்டிப்பாக இங்கே போய் வாங்கி பாருங்கள். ஆத்தி வந்துட்டானா? அண்ணா அடுக்கம்பாறை போகணும். எவ்வளோ ஆகும்? 400. நான் பார்த்து சொல்லுங்கண்ணா. 400 ரூபான்றீங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இவனுக முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையா? விளங்கும்டா. போட்டா
அடுக்கம்பாறைக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிடலுக்குலாம் முன்னாடி போகணும். ஆமா பாகாயம் மாமா. ஆ பாகாயம் தானே போகணும். எவ்வளோ நாம 200 ரூபீஸ் ஆகும். நான் பார்த்து சொல்லுங்கண்ணா 200. இல்லை கொஞ்சம் எமர்ஜென்சி வேறு நான் போகணுண்ணா. 1000 ரூபா கம்மியாகும். நான் 150 வாங்கிக்கோங்கண்ணா. இல்லைம்மா ரொம்ப கம்மிம்மா. நான் ப்ளீஸ் நான் பாருங்கண்ணா முடியலாம் போகலாம். சரிண்ணா தேங்க்ஸ். கொஞ்சம் சீக்கிரம்ண்ணா கொஞ்சம் எமர்ஜென்சிண்ணா. டைம் ஆயிடுச்சு வேறு கொஞ்சம் வேகமாக போங்க. எவ்வளோ நேரத்தில் நான் போவோம் நச்சுச்சு போட்டேன் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு கியர் போட்டேன் கியர் விழுந்துச்சு ஆனா வண்டி மூவ மாட்டேங்குதுப்பா கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணா ஊருக்குள்ள காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் நான் அக்ராவரம் போறேன்ண்ணா எவ்வளோண்ணா நான் பார்த்து சொல்லுங்க நான் பாகாயத்துக்கே 150 ரூபா தானே வாங்குறாங்க பண்ணோம் அங்க இருக்கு பாருங்க கேமரா இவங்க தான் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப
பயமுறுத்தி பார்த்தாது அசராம சிரிச்சா ஒதுங்கி போவா.